பொன்ராஜ் சார், நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். பிசிசிஐனுடைய அந்த மோடி பற்றியான இந்த ஆவணப்படம் வெளியானதுக்கு பிறகான ஒரு நிகழ்வாக நம்ம சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் பற்றியான விவாதிக்க வேண்டிய புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். உண்மையில் இதில் என்ன தான் நடக்கிறது? மத்திய அரசு மத்திய கண்காணிப்பு விஷயங்களில் முக்கியமான கராரான தன்மையை நோக்கி நகர்ந்துருச்சா இன்னைக்கு? அதாவது கருத்து சுதந்திரம் என்பது அடிப்படை. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மீடியா இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு அடிப்படை சுதந்திரம். அந்த மீடியான்றது நான்காவது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீடியாவுக்கு வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் இருந்து இன்றைக்கி பல்வேறு மீடியாக்கள் இருக்குது. இதில் இப்போ வந்திருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியாவினுடைய கருத்து சுதந்திரத்தை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு சைடாக பார்க்கும் பொழுது, ரெகுலேஷன் வந்துட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து இதுக்காக வந்து ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க எந்தளவுக்கு ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் சிஸ்டமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ராசஸ் ட்ரிவன் சிஸ்டமாக இல்லை. அவர்களால் தடுக்கப்பட்ட பல்வேறு சட்டங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் அது உண்மை என்று தான் ஆயிருக்கு. பல்வேறு இன்ஃபர்மேஷனை இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இதை சொல்லலாம். அதாவது வந்து 2020 ஜூனில் இந்தியன் சைட் ஆஃப் த எல்சிஏ வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. இதை உடனே இது தவறு தவறு என்று ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லி அதை தடுத்தது. அடுத்து ஒரு மாதத்தில் ஒரு ஒன் மந்தில் வந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இது உண்மை, மே மாதமே வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து இந்தியன் சைடை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அப்போ ஃபேக்ட் செக் யூனிட்டு, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய ஃபேக்ட் செக் யூனிட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரிவன் ஆர் கவர்மெண்ட் ட்ரிவன் ஆர் தி பயாஸ்டு அப்ரோச்சில் இருக்காங்க என்பதற்கு இது ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம், உத்தரப்பிரதேசனுடைய எஸ்டிஎஃப் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. 52 அப்ளிகேஷன்ஸை மொபைல் ஆப்பை இது வந்து செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் பண்ணுது, நீங்கள் ஃபேமிலி அவங்க யாருமே மொபைலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது சோசியல் மீடியாவில், எலக்ட்ரானிக் மீடியாவில் வருது. அது வந்து தவறு, இது ஃபேக்ட் செக் யூனிட், இது தவறு, தவறான தகவல்னு சொல்லி அவங்க பிளாக் பண்ணுறாங்க. வித்தின் 10 டேஸில் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 59 சைனீஸ் அப்ளிகேஷனை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய ஃபேக்ட் செக் யூனிட் எந்த அளவுக்கு ப்ராசஸ் ட்ரிவன் இல்லாமல் ஒரு பயாஸ்டு அப்ரோச்சோட கவர்மெண்ட் என்னெல்லாம் நினைக்குதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெறிப்பதற்குரிய ஒரு அமைப்பாக செயல்பட்டுக்கொண்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். பிஏபியனுடைய ஐடியாலஜி அப்படின்றது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஐடியாலஜியோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி இது நகருதா? ஆமாம் ஆமாம், அதுதானே அவங்களுக்கு, அது அது ஆர்எஸ்எஸ் தானே பேக்ரவுண்டு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பேக்ரவுண்டு. எப்படி வந்து அவங்க வந்து சாஃப்ரனைஸ் பண்ணிட்டாங்களோ, நீதித்துறையை சாஃப்ரனைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ சிவில் சர்வீசஸ் சாஃப்ரனைஸ் பண்ணிட்டாங்க, ஆல் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனையுமே சாஃப்ரனைஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மீடியா மட்டும் எப்படி விட்டு வைப்பாங்க? அப்போ ஒரு நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த பிரிட்டிஷனுடைய இந்த கோத்ரா வயலன்ஸை பற்றிய அந்த ஆவணப்படத்தை இந்த பிஐபியினுடைய ஃபேக்ட் செக் யூனிட்டோ இவங்க வந்து பார்க்காமையே தடை பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை பிபிசியோடைய ஆவணப்படம் எழுப்பக்கூடிய கேள்வின்றது இந்திய நீதித்துறையின் மேலான கேள்வியாக மாறுதுறப்போ அதை நீக்கிறதுன்றது இயல்பு தான். அது எப்படிங்க, இந்தியன் ஜுடிஷரி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, அதற்கு முற்றிலும் மாறான ஒரு ஆவணப்படத்தை பிபிசி தயாரிக்குது அப்படின்றப்போ அது இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்து தான். அதுக்காக நீதித்துறை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகணும்னு பிரிட்டிஷ்காரனுக்கு தலையெழுத்து கிடையாது. உண்மையே அவன் போய் கிரவுண்ட் லெவலில் செக் பண்ணி எடுத்திருக்கான், அதை வந்து அவன் போடுறான், அவன் வந்து போடுறான். இப்போ நீங்கள் வந்து பார்த்த பிறகு இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னு ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் எல்லா மீடியாவிலையும் கிளியராக சொல்கிறாங்க, அவன் பார்க்காமே தடை பண்ணுற. அப்போ என்ன அர்த்தம்? உனக்குள்ளேயே செல்ஃப் பயம் ஏற்படுகிறது. அந்த கோத்ரா இன்சிடென்ட் பார்க்காம தடை பண்ண, ஆமாங்க, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் எல்லா மீடியாவிலையும் பாருங்கள், நீங்கள் அவங்க பார்த்து தடை பண்ணால் தான் நம்ம ஏற்றுக்கலாமே. அப்போ என்ன அர்த்தம்? நீ பார்க்காமையே அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்காமையே கோத்ரா பற்றி வந்தாலே போச்சு, நம்மளை பற்றி தப்பறான தவறுகள் வந்துடும், நம்மளை பற்றி குற்றச்சாட்டு வந்துடும், நம்மளை பற்றி திருப்பி அதை எடுத்து விட்டுருவாங்கன்ற பயம் வந்துடுதுல உனக்கு.
இப்போ அப்போ அது என்ன கருத்து சுதந்திரத்தை நெரிப்பது தானே அது. அப்போ அந்த கருத்து சுதந்திரத்தை நெரிக்கக்கூடிய அளவில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய வழிமுறையை கடைப்பிடிப்பதாக இருக்கும் சொல்லுங்கள். அப்போ இதனுடைய இந்த அமெண்ட்மெண்ட்டு, இந்த ஐடி ரூல்ஸினுடைய 2021 அமெண்ட்மெண்ட் ஆக்டை ரெண்டே ரெண்டு தாங்க பண்ணுது. ஒன்று வந்து ஃபேக் நியூஸ், அதை தடை பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது ஆன்லைன் கேமிங். இதில் ரெண்டு தான் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுறாங்க, சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ரெண்டுலேயும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஃபேக்ட் நியூஸை, ஃபேக் நியூஸை வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரசுக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். அரசுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படை கூறு. அரசை குறை சொல்லுவதும் குற்றம் சொல்லுவதும் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. இல்லை அது எல்லா அரசுகளும் தானே இது பொருந்தும். எல்லாமே பாஜக மத்திய அரசுன்னு இதை நான் சுருக்கி இல்லை இன்னைக்கு இருக்கு. உலகத்தினுடைய எல்லா அரசுகளினுடைய குணாதிசயமும் அதானே. இல்லை அதுதான், அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு என்டையர் யூடியூப்பாக இருக்கட்டும், சோசியல் மீடியா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் மோடி பற்றிய நல்ல நியூஸ் மட்டும்தான் வரும்னு போட்டுருங்க. யாரும் அதுக்கு போக மாட்டான். இல்லை அப்படி சொல்லலை. இல்லை அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அதுதான் நம்ம சொல்லியிருக்கீங்க. இப்போ இல்லை பிஐபியினுடைய இந்த ரோல் என்னவா மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்ற ஒரு கேள்வி. இல்லை பிஐபியினுடைய ரோல் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு ஆதரவான நியூஸ் மட்டும்தான் வரணும், வேறு எந்த நியூஸும் வரக்கூடாது. அரசு எதெல்லாம் இன்ஃபர்மேஷன், நாங்கள் அரசு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரியோ அதெல்லாம் வரணும். அரசுக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய நியூஸ் எதுவுமே வரக்கூடாது என்பது தான் இங்கே கணக்கு. அப்போ அரசு எப்படிப்பட்ட அரசு? பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசாக இருக்கும் பொழுது அவர்கள் எந்த கருத்துக்களை திணிக்க விரும்புகிறார்களோ அந்த கருத்துக்கள் உண்மையான நியூஸாக போற்றப்படும், அது அங்கீகரிக்கப்படும், அது மட்டும்தான் நீங்கள் ஒளிபரப்பப்படும். அதுதான் அவங்களுடைய வாதம். அதுக்கு தான் இந்த செக்ஷனை ஒன்றாந்து உருவாக்குறாங்க, உள்ளே நுழைக்கிறாங்க. எதுவுமே ஃபேக் நியூஸ்னு நீங்கள் சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை உடனடியாக எடுத்துடணும். அது வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் இருந்து எடுத்துடணும். உங்களுடைய சர்வரில் இருக்கக்கூடாது, வெப்சைட்டில் இருக்கக்கூடாது, எந்த கண்டென்ட் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ பனிசபிள் ஆக்ட்னு வந்துடுது. அப்போ நீங்கள் எடுத்துடணுமா இல்லையா? அப்போ அது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளேட் பண்ணி 150 கழித்து அதுக்கப்புறம் நியூஸ் அன்னைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் 150 கழிச்சு வேறு நியூஸ். இட் இஸ் கான். ஒன்ஸ் நியூஸ் இஸ் கான் இஸ் கான். சரி, ரெண்டாவது ஐட்டம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த செய்தியுமே, அதாவது ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் கேமிங் மட்டும் 5 எழுதியிருக்காங்க. 13வது பக்கத்துலேருந்து 17வது பக்கம் வரைக்கும் 3A, 3B, 4A, 4B இப்படி வந்து ஒரு 5 ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ரம்மி விளையாட்டை சேஃப், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரம்மி விளையாட்டு, அந்த ரம்மியை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குது? ஒரு 5 சொல்லுங்கள். 5 என்னென்னா நீங்கள் இதை வந்து ஒரு ரெகுலேட்டரி, செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் ரெகுலேட்டட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறாங்க. இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கு மூலமாக செல்ஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டினா நீயே வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நீங்கள் உங்களுக்கு உள்ளே ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வச்சுக்கணும். இந்த கேமிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டர் பண்ண கேமிங் சாஃப்ட்வேர் மட்டும்தான் நடக்கணும். அதெல்லாம் கூட ஓகே தான். ஆனால் ஒரு 5 டீட்டெயில் பண்ணி இந்த ஐடி ரூல்ஸில் மாற்றி எதற்காக பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, யாருக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அது மக்களை ஏமாற்றக்கூடிய ரம்மி விளையாட்டு போன்ற அப்ளிகேஷனை நடத்தக்கூடிய ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு சாதகமாக அவர்களை பாதுகாப்பதற்காக அனைத்து அம்சங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள் இந்த 5. அப்போ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஒன்று வந்து என்னது, அரசை எதிர்த்து வரக்கூடிய அனைத்து ஜனநாயக முறைப்படி அரசை எதிர்த்து சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் இது ஃபேக் நியூஸ் என்று சொல்லி, இது தவறான செய்தி என்று சொல்லி அதை மறுத்து அதை ஒழிப்பதற்கு ஒரு முடிவு. சரியா? அப்போ அரசை எதிர்த்து யாராவது ஒரு நியூஸ் சொல்லிட்டா, அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிட்டா, பிஐபியோடைய தவறான செய்தி. பிஐபியோட ரோல் அப்படின்றது மத்திய அரசு அல்லது மத்திய அரசு நிறுவனங்கள் சம்பந்தமான தவறான தகவல்கள் பரப்பப்படக்கூடாது, அதை தடுப்பதற்கான ஒரு ரோல் தான் நாங்கள் ப்ளே பண்ணுறோம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. தவறான தகவல் நீ தவறாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் தவறான தகவல் தான் பரப்பப்படும். நீ செய்கிறதெல்லாம் தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் தவறான தகவல் தானே பரப்பப்படும். அப்புறம் என்ன பண்ணுவோம் பேசலாம். நீங்கள் இன்னொன்று சொல்லிடுறேன், அதாவது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வந்து மக்கள் குரல் கொடுக்குறது. எதில் குரல் கொடுக்குறாங்க? இன்றைக்கி ஒரு ஆர்டினரி ஃபெலோ எதில் குரல் கொடுக்குறான்? ஒரு ஃபேஸ்புக்கெலாம் லைவ் போட்டுறான், இது தவறுன்னு சொல்லி சொல்கிறான், சுட்டி காட்டுறான். ஒரு ட்விட்டரில் எழுதுகிறான், கருத்தை சொல்கிறான், இது தவறு என்று சொல்கிறான்.
தப்பாக சொல்கிறவன், அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவதூறு சொல்கிறவன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கான், ஃபேக் ஐடி வச்சு பேசுகிறவன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கான். அவன் வந்து அவனை வந்து எவனும் பொருட்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஒரு பொறுப்பான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பொறுப்பான லீடர்ஸாக இருக்கட்டும், இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இது தவறு என்று, அரசினுடைய செயல் தவறு, இது தவறான செய்தி. இப்போ நான் ஃபேக்ட் செக் யூனிட்டு சொன்ன ரெண்டு விஷயத்த சொன்னேன், அது ரெண்டுமே தப்புன்னு உருவாயிருச்சா? அவன் எது தவறுன்னு அவன் சொன்னானோ அது ரைட்டுன்னு உருவாயிருச்சா? அப்போ இப்படிப்பட்ட தவறான தவறுகளை அவர்கள் வந்து கரெக்டான தவறுல தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டே விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், அதாவது இல்லை முடிச்சல அதில் முடிச்சிடல ஒரு ஒரு ஒன்று, மக்களுக்கு மக்கள் எதிர்க்கக்கூடிய குரல்களை, குரல் வலையை நெரிப்பதற்கு ஃபேக் நியூஸ் என்ற ஒரு ஆயுதத்தை கையில் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் மக்களை ஏமாற்றக்கூடிய ஆன்லைன் ரம்மி போன்ற நிறுவனங்களுக்கு நீ வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டுக்கோ, அக்செப்டன்ஸ் போட்டுக்கோ, அக்ரிமெண்ட் போட்டுக்கோன்னு சொல்லி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி நீ பிழைத்துக்கோ, உனக்கு இத்தனை சேஃப்கார்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அதை ஏமாற்றக்கூடிய ரம்மி விளையாட்டு போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு தான். அப்போ அரசு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.